பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ் வந்து அக்டோபர் 9 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே போகிறவங்களோட ஹவுஸ்மேட்களோட லிஸ்ட்டு வந்து எப்படி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து லீக் ஆகிடும். பட் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லிஸ்ட்டுமே அஃபீஷியலாக, அதாவது நம்ம அன்அஃபிஷியலாக வந்து நிறையா பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து வந்துருப்போம், பட் அஃபீஷியலாக யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றது 1% கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து லீக் ஆகாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வாட்டி ரொம்ப வந்து யார் யாரெல்லாம் உள்ளே போகிறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து இவங்களே பிக்சபிள் பண்ணிடுறாங்க, ஓகே இவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக அப்படியே வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து கிராண்ட் ஓப்பனிங்க்கு ஷூட்டிங்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அப்போ சில ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகும், அதில் வந்து யார் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயுமே அப்படி தான் பண்ணுவோம், கிராண்ட் ஓப்பனிங்கில் வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தா சோஷியல் மீடியாவில் வந்து லீக் ஆகும், ஸோ அது மூலிமா உள்ளே யார் யார் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். பட் யார் யாருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணாதனால நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் பொறுத்து இருந்து பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது, யார் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றது தெரியலை, பட் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.